ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எல்வின்ஸ் கிச்சன்ல காய்கறி இல்லாத நேரத்துல ஒரு 15 மினிட்ஸ்ல செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. பீரியட்ஸ் டைம்ல வர ஸ்டொமக் பெயின் வராம இருக்கிறதுக்கு உளுந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு ரெசிபியில உளுந்து சாம்பார் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். உளுந்து சாம்பார் ரொம்பவே சுவையா இருக்கும். உளுந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்ப வாங்க உளுந்து சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். 100 கிராம் உளுந்த ஒரு வாணலியில மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். உளுந்தோட பச்சை வாசம் போய் லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். உளுந்தோட பச்சை வாசம் போய் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் உளுந்த 2-3 தடவை தண்ணீர் ஊத்தி வாஷ் பண்ணிட்டு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கலாம். வேக வைக்க தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி ஒரு குக்கர்ல மாத்திட்டு மீடியம் ஃப்ளேம்லயே 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் விசில் வரட்டும். அதுக்குள்ள அதே கடாயில தாளிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து, சீரகம், வெந்தயம் சிறிதளவு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காரத்திற்கேற்ப வரமிளகாய் 5-6 சேர்த்துக்கலாம். ஏன்னா காரத்துக்கு நாம வேற எதுவும் சேர்க்க போறதில்ல, வரமிளகாய் மட்டும்தான். அதனால உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்குல வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் பெரிய தக்காளி 2 வெட்டி சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவைக்கு நாம புளி எதுவும் சேர்க்க போறதில்ல, தக்காளி மட்டும்தான். தக்காளியும் வெங்காயமும் ஈஸியாக வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சிறிதளவு சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து 5 விசில் வந்துருச்சு, தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. உளுந்தை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணீர் சிறிதளவு சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதிச்சு வத்தி வரும்போது உளுந்து நல்லா மசிஞ்சு கொழகொழப்பாக வந்துடும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். சாம்பார் கொதிச்சு வத்தி வந்துருச்சு. தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சாம்பார் ருசியாக இருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவையான ஹெல்த்தியான உளுந்து சாம்பார் ரெடி. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இதுலலாம் சாம்பார் செஞ்சா நல்லாவா இருக்கும் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். காய்கறி இல்லாத நேரத்தில் சட்டுன்னு 15 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட இணைந்திருக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.